Hi students, நம்ம chapter number 22, World of Microbes அந்த chapter பார்த்துட்ருக்கோம். So, last video classல என்ன பார்த்தோம்னா, microbes and diseases, அதாவது வந்துட்டு microorganism வந்துட்டு எப்படி diseases நமக்கு தருது. So, அப்படி அந்த diseases வந்து நம்ம எப்படி ஃபோரா வந்து கேட்டகரைஸ் பண்ணுவோம், அதாவது the extent of occurrence, whether the disease is infectious or non-infectious. நெக்ஸ்ட் அந்த டிசீஸ் இது பண்ணக்கூடிய பேத்தோஜன், டைப்ஸ் ஆஃப் பேத்தோஜன் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லிட்டு டிசீஸை வந்துட்டு ஃபோரை பேஸ் பண்ணி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ அது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீசஸ், எப்படி வந்துட்டு அந்த டிசீசஸ் வந்துட்டு கம்யூனிகபிளாக இருக்குது. ஸோ எந்த பிளேஸில் அது என்ட்ரி ஆகுது, எந்த பாயிண்ட்டில் அது என்ட்ரி ஆகுது, எந்த பிளேஸில் அது இன்ஃபெக்ஷனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிசர்வேயர் இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்குபேஷன் பீரியட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்ஃபெக்ஷன், ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் டிசீசஸை ஃபைவ் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏர் ப்ரான் அண்ட் வாட்டர் ப்ரான் டிசீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏர் அப்படின்னா வந்துட்டு காற்று, ஏர் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகக்கூடிய டிசீசஸ், அண்ட் வாட்டர் ப்ரான் டிசீசஸ்னு பார்க்கும்போது கண்டாமினேட்டர் வாட்டர் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீசஸ். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்குறோம். ஸோ பேஜ் நம்பர் 263 இருக்குது ஏர் ப்ரான் டிசீசஸ். ஹியூமன் பீயிங்ஸ் இன்ஹேல் அட்மாஸ்பியரிக் ஏர், நம்ம வந்துட்டு அட்மாஸ்பியரிக் ஏர், அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஏரை வந்துட்டு இன்ஹேல் பண்ணுறோம். டியூ டு கண்டினியூஸ் இன்ஹேலேஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஏர், த சான்சஸ் ஆஃப் ஏர் ப்ரான் மைக்ரோ ஆர்கனிசம் டு ஃபைண்ட் எ ஹாஸ்ட் அண்ட் காஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ஹையர். ஸோ இந்த கண்டாமினேட் ஆன ஏர்னால் வந்துட்டு, ஸோ அந்த பக்கம் அந்த கண்டாமினேட்டட் ஏரை வந்துட்டு கண்டினியூஸாக அது இன்ஹேல் பண்ணும்போது இந்த ஏர் ப்ரான் மைக்ரோ ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ், அதாவது வந்துட்டு ஒரு ஹோஸ்ட்டை அட்டாக் பண்ணி அதில் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு அந்த ஏர் ப்ரான் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் அக்வைர்ட் பை இன்ஹேலிங் ஏர் கண்டெய்னிங் த பேத்தோஜன் தட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் டு த ட்ராப்லெட்ஸ் காஸ்ட் பை காஃப் ஆர் ஸ்னீஸ் டஸ்ட் ஆர் ஸ்போர்ஸ். அதாவது வந்துட்டு மோஸ்ட்லி அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எதனால் வருது அப்படின்னா வந்துட்டு இந்த பேத்தோஜன், அதாவது வந்துட்டு இந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த இன்ஹேல் பண்ணக்கூடிய ஏரில் அந்த பேத்தோஜன்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு மோஸ்ட்லி இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் ப்ரான் டிசீசஸ் ஆர் காஸ்ட் பை பாக்டீரியா அண்ட் வைரஸஸ். ஸோ ஏர் ப்ரான் டிசீஸ் வந்துட்டு எதனால் வருது அப்படின்னா வைரஸ் அண்ட் பாக்டீரியானால் வருது. எ ஃபியூ ஏர் ப்ரான் டிசீசஸ் அண்ட் தேர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆர் கிவன். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா சில ஏர் ப்ரான் டிசீசஸ் அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதோடய சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஏர் ப்ரான் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ், ஸோ வைரஸ்னால காஸ் ஆகக்கூடிய ஏர் ப்ரான் டிசீசஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு டிசீஸ் என்னென்னா காமன் கோல்ட். ஸோ இது எந்த வைரஸ் ஸ்பீஷீஸ்னால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரினோ வைரஸ். ஸோ அந்த வைரஸ்னால இந்த காமன் கோல்டு வருது. இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அதாவது வந்துட்டு அந்த ஏர்லேருந்து வரக்கூடிய அந்த ட்ராப்லெட்ஸ்னால வந்துட்டு அந்த இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ இதில் வந்துட்டு டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட், இந்த காமன் கோல்டில் வந்துட்டு எந்த டிஷ்யூ அஃபெக்ட் ஆகும் இல்லாட்டி ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நேசல் சேம்பர், அதாவது நம்மளோட நேஷனல் கேவிட்டி, அதாவது நோஸ் இருக்கக்கூடிய பார்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாதான் வந்துட்டு அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காமன் கோல்டோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், காஃப், ரன்னிங் ரோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெக்டேக். ஸோ ஃபீவர் தெரியும், காய்ச்சல், காஃப்னா இருமிகிட்டே இருக்கிறது, ரன்னிங் நோஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த மூக்கில் வந்துட்டு அந்த சளின்னு சொல்லுவாங்க, அது வராமல் ரொம்ப ஒரு வாட்ரியாக ஒரு லிக்விட் வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்துட்டு ரன்னிங் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்னீசிங்னா தும்மிக்கிட்டே இருப்பாங்க, அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுதான் வந்துட்டு ஹெட்ஏக். ஸோ ஃபஸ்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸஸ் காமன் கோல்ட், இட் இஸ் காஸ்ட் பை ரினோ வைரஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட் டியூ டு காமன் கோல்டஸ், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டஸ் ஃபீவர், காஃப், ரன்னிங் ரோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெட்ஏக். ஸோ செகண்ட் டிசீஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸா, இட் இஸ் காஸ்ட் பை மைக்ஸோ வைரஸ், அதாவது வைரஸில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் தான் வந்துட்டு
மைக்ரோ வைரஸ். ஸோ இந்த ஸ்பீஷீஸ்னால இந்த இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற டிசீஸ் வருது. இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ எந்த ஆர்கன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது வந்துட்டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நேசல் மிக்கோசா அண்ட் ஃபேரிங்ஸ். ஸோ நேசல் அதாவது நோஸ் பார்ட் அண்ட் ஃபேரிங்ஸ் ரீஜன், இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ்னால அஃபெக்ட் ஆகும். என்னென்ன சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், பாடி பெயின், காஃப், சோர் த்ரோட், நேசல் டிஸ்சார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஷன். ஸோ ஃபீவர் அப்படிங்கிறது காய்ச்சல் தெரியும். ஸோ நம்ம பாடியில் வந்துட்டு அங்கங்கே பெயின் ஆகும், உடம்பு வலின்னு சொல்லுவாங்களா, பாடி பெயின் இருக்கும். ஸோ காஃப் இருமல் இருக்கும். சோர் த்ரோட் அப்படின்னா வந்துட்டு தொண்டை வந்துட்டு ரொம்ப வறண்டுட்டே இருக்கும். ஸோ நேசல் டிஸ்சார்ஜ் அப்படின்னா வந்துட்டு அந்த நோஸ் வந்துட்டு அந்த சளின்னு சொல்ல அந்த ஃப்ளூயிட் வந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூச்சு விடுறதுக்கு வந்துட்டு நம்ம சிரமப்படுவோம், அதை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ செகண்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் இஸ் இன்ஃப்ளூயன்ஸா. இட் இஸ் காஸ்ட் பை மைக்ரோ வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். Organ affected due to influenza diseases, respiratory tract, and the symptoms are fever, body pain, cough, sore throat, nasal discharge, respiratory congestion. So third disease is measles. So it is caused by rubella virus. So rubella virus nala da vandu in the measles abdingira vandu disease vandu varudhu. So mode of transmission enna pathina droplet infection or droplet nuclei and direct contact with infected person. So the measles infected person kuda contact vechirundha appadinaalo indha disease vandu transmit aagala. Endha organ affect aagum pathinga nammalo complete respiratory tract full ahme vandu affect aidum. Symptoms enna nu pathinga eruption of small red spots or rashes in skin, cough, sneezing, redness of eye, pneumonia and bronchitis. ஸோ வந்துட்டு இதோட சிம்டம்ஸ், இந்த மியாசில்ஸோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு சின்ன ஸ்மால் ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும். இல்லாட்டி எப்படி சொன்னால் ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின்ல வந்துட்டு ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ காஃப் இருக்கும், இருமிட்டே இருப்போம், ஸ்னீசிங் தும்மிட்டே இருப்போம், நம்ம ஐயெல்லாம் ரெட்னஸ், ரெட் கலர் ஆகிடும், நிமோனியா இருக்கும், பிரான்சிட்டிஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த சிம்டம்ஸ் ஃபார் மியாசில்ஸ் வைரஸ். ஸோ தேர்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் இஸ் மியாசில்ஸ். இட் இஸ் காஸ்ட் பை ரிபோலா வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் மோஸ்ட்லி டைரக்ட் காண்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். டிஷ்யூ ஆர்கன் அஃபெக்டட் டியூ டு மியாசில்ஸ் இஸ் ரெஸ்பிரேட்டரி டேப் அண்ட் சிம்டம்ஸ் ஆர் ரேஷஸ் ஆன் ஸ்கின், காஃப், ஸ்னீசிங், ரெட்னஸ் ஆஃப் ஐ, நிமோனியா அண்ட் பிரான்சிட்டிஸ். ஸோ ஃபோர்த் டிசீஸ் என்னென்னா மம்ஸ். ஸோ இட் இஸ் காஸ்ட் பை மைக்ரோ வைரஸ் ப்ரோட்டோடிட்ஸ், அதாவது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸாக காஸ் பண்ணுறது வந்துட்டு மைக்ரோ வைரஸ். இந்த மம்ஸை காஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ வைரஸ் ப்ரோட்டோடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ் தான். இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான், இல்லாட்டி ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கூட டைரெக்டாக காண்டாக்டில் இருக்கிறதுனாலையும் இது வரலாம். ஸோ எந்த ஆர்கன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பரோட்டிக் கிளாண்ட், மூமெண்ட் ஆஃப் ஜாஸ் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ நம்மளோட பரோட்டிக் கிளாண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப என்லார்ஜ் ஆகும். ஸோ நம்மளோட ஜாஸை மூவ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர்த் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸஸ் இஸ் மியாசில்ஸ், சாரி மம்ஸ். இட் இஸ் காஸ்ட் பை மைக்ரோ வைரஸ் ப்ரோட்டோடிட்ஸ் அண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். மோஸ்ட்டாக இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக பர்சன் அந்த அஃபெக்ட் ஆகிருக்க பர்சன் கூட காண்டாக்டில் இருக்கும்போது இது வந்துட்டு அது டிரான்ஸ்மிட் ஆகிடும். ஸோ ஆர்கன் அஃபெக்டட் பார்த்தீங்கன்னா ரப்பர் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா பரோட்டிக் கிளாண்ட் என்லார்ஜ் ஆகிடும், ஜாஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஸோ லாஸ்ட் சாரி சிக்ஸ்த்து ஒன் சாரி ஃபிஃப்த்து ஒன் இஸ் சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மைன்னு சொல்கிறாங்களா, அம்மைன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதாவது சிக்கன் பாக்ஸ். இட் இஸ் காஸ்ட் பை வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். இது வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு வீட்டில் அம்மா வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம டைரக்ட் காண்டாக்ட் பர்சன் அஃபெக்டட் பர்சன் கூட டைரக்ட் காண்டாக்டில் இருக்கும்போது வரும். ஸோ இங்கே வந்துட்டு எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்துட்டு சின்ன சின்ன இந்த ரேஷஸ் வந்துட்டு இருக்கும், ஃபீவர் இருக்கும், அன்இீசினஸ் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், அதாவது அன்இீசினஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ் தான் வந்துட்டு ஃபிஃப்த் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ். இட் இஸ் காஸ்ட் பை வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ்.
the mode of transmission is mostly in direct contact with infected person. Tissue or organ affected is respiratory tract. Symptoms are eruptions of the skin, fever and uneasiness. So, இதான் வந்து virus, airborne diseases caused by virus. So, virus நால வரக்குடிய airborne diseases. Next, airborne diseases caused by bacteria. So, bacteria நால என்ன airborne disease வரும் பத்தீங்கனா, first one is tuberculosis. So, tuberculosis எது cause பண்ணும் பத்தீங்கனா, Mycobacterium tuberculosis அப்படிங்கிற ஒரு species of bacteria தான் வந்துட்டு இந்த tuberculosis வந்து தரும். So, இதோட mode of transmission பார்த்தீங்கன்னா, droplet infection from sputum to of infected persons. So infected persons ஓட அந்த திம்மும் போது வரக்கூடிய அந்த எச்சின்னு சொல்லுவாங்க அதனால வரும். So next one is எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகுனா லங்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடும். சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசிஸ்டன்ட் காஃப், ரொம்ப காஃப் அப்படியே லாங் டேர்ம் இருக்கும், செஸ்ட் பெயின் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், அப்பிடைட் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு டியூபர்குலோசிஸ். So next one is diphtheria. So it is caused by Cornibacterium diphtheriae அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் சேர்ந்த ஒரு ஸ்பீஷிஸ். ஸோ இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ டிஷ்யூ எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நோஸ் அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகும். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கும், சோர் த்ராட் அண்ட் சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ். ஸோ ஏர் பேசேஜில் வந்துட்டு அந்த சோக்கிங், அதாவது வந்துட்டு அது போகும்போது ரொம்ப புரு புரு புருன்னு இருப்பேன்னு சொல்லுவாங்க, சோக்கிங் அதாவது ரொம்ப ரொம்ப புரு நோஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரு புருன்னு இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, நான் இந்த கிராஸை கொண்டு போயிட்டு ஒரு புல் எடுத்து மூக்குக்குள்ள விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அதாவது சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஊஃபிங் காஃப். ஸோ ஊஃபிங் காஃப் இஸ் ஊஃபிங் காஃப் இஸ் காஸ்ட் பை புரோட்டிடெல்லா பெர்டுசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஸ்பெயின் ஸ்பீஷீஸ். இதுவும் வந்துட்டு இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் கூட டேரக்ட் கான்டாக்டில் இருக்கும்போது டிஷ்யூ அண்ட் ஆர்கன் அஃபெக்டட் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைல்டு ஃபீவர் இருக்கும், சிவியர் காஃப் இருக்கும். அதாவது வந்துட்டு சிவியர்னா இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதாவது வந்துட்டு சிவியர் காஃப் எண்டிங் வித் ஊப் லவுட் க்ரோயிங் இன்ஸ்பிரேஷன், அதாவது வந்துட்டு ரொம்ப அதிகமான சத்தத்தில் வந்துட்டு அவங்க இரும்புவாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஊஃபிங் காஃப். ஸோ இந்த த்ரீ டிசீஸ் ஆர் காஸ்ட் பை பாக்டீரியா. ஸோ ஏர்பரான் டிசீசஸில் ஃபஸ்ட்டு வைரஸஸ்னால என்னென்ன ஏர்பரான் டிசீஸ் வருதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாக்டீரியாவில் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் பிரான் டிசீசஸ். மைக்ரோப்ஸ் ப்ரெசன்ட் இன் த கண்டாமினேட்டட் வாட்டர் காஸ் வேரியஸ் இன்ஃபெக்டீஷியஸ் டிசீசஸ். ஸோ வந்துட்டு அந்த கண்டாமினேட்டான வாட்டரில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து நிறைய இன்ஃபெக்டீஷியஸ் டிசீஸை வந்துட்டு நமக்கு தருது. சம் ஆஃப் த வாட்டர் பிரான் டிசீசஸ் ஆர் காலரா, டைஃபாய்ட், இன்ஃபெக்டீஷியஸ் ஹிப்பாட்டிட்டிஸ், போலியோ மைடிட்டிஸ், டயேரியா எக்ஸெட்ரா. ஸோ அதில் வாட்டர் பிரான் டிசீஸில் சிலது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலரா, டைஃபாய்ட் அண்ட் ஹிப்பாட்டிசிஸ், போலியோ மைடிட்டிஸ், டயேரியா அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம். த மோஸ்ட் காமன் வாட்டர் பிரான் டிசீசஸ் அண்ட் தேர் காசேட்டிவ் மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ், சிம்டம்ஸ் ஆஃப் தீஸ் டிசீசஸ் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆர் கிவன் இன் த டேபிள். ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வாட்டர் பிரான் டிசீஸ் டேபிளில் டிசீஸ் நேம் என்ன, அது எந்த ஆர்கனிசம்னால காஸ் வருது, ஸோ அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது, அதோடய சிம்டம்ஸ் என்ன, அதை எப்படி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் வாட்டர் பிரான் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸஸ். ஸோ வைரஸ்னால நமக்கு என்னென்ன வாட்டர் பிரான் டிசீசஸ் வருது அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் போலியோமைலிட்டிஸ் அப்படிங்கிற டிசீஸ். இது எது காஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸ்னால இந்த டிசீஸ் வருது. ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன், அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஸ்பட்டம் டிஸ்சார்ஜ், செக்ரீஷன் ஃப்ரம் நோஸ், த்ரோட், கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் மில்க். ஸோ அந்த நோஸ்லேருந்து வரக்கூடிய செக்ரீஷன், கண்டாமினேட்டான வாட்டர் இவோ ஃபுட் இவோ மில்க் இவோ நம்ம எடுத்துக்கிறனால, இல்லாட்டி ஸ்பெட்டம் டிஸ்சார்ஜ், இல்லாட்டி ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ இதான் வந்துட்டு இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது சிஎன்எஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். சிம்டம்ஸ் என்னென்னா பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ். ஸோ பேரலைசிஸ் அட்டாக்னு சொல்கிறாங்களே, ஸோ லிம்ஸ் வந்துட்டு பேரலைசிஸ் ஆகலாம்.
ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, சால்ஸ் வேக்சின் ஆர் ஓரல் போலியோ வேக்சின் இஸ் அட்மினிஸ்டர், அதாவது இந்த போலியோ சொட்டு மருந்துலாம் கொடுப்பாங்க இந்த வயசில் அதை கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த போலியோ வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு வராது. ஸோ சப்போஸ் வந்துருச்சுன்னா என்ன வேக்சின் போடுவாங்கன்னா, சால்ட் வேக்சின் இல்லாட்டி ஓரல் போலியோ வேக்சின் அப்படிங்கிற அந்த வேக்சினை வந்துட்டு நமக்கு போடுவாங்க. ஸோ செகண்ட் டிசீஸ் இஸ் ஹிப்பாட்டிட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்டீஷியஸ் ஹிப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் அதாவது ஹெச்ஏவின்னு சொல்லுவாங்க, ஹெச்ஐவி இல்லை ஹெச்ஏவினால் வரும். ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா, கண்டாமினேட்டட் வாட்டராக இருக்கலாம், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட் அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய இது ஃபுட்டு நம்ம எடுத்துக்கூடிய வாட்டர் கண்டாமினேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இந்த ஹிப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸ் டிசீஸ் வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ எந்த ஆர்கன் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிவர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். இதோட சிம்டம்ஸ் என்னென்னா, நாசி அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அண்ட் அனோரெக்ஸியா, அக்யூட் ஃபீவர் அண்ட் ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை இருக்கும். ஸோ ஃபீவர் வந்துட்டு அக்யூட்டாக இருக்கும், அனோரெக்ஸியா அப்படின்னா வந்துட்டு ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ இது எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணானா, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன், ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர், பர்சனல் ஹைஜீன். ஸோ நம்ம கண்டாமினேட் ஆன ஃபுட்டை சாப்பிடாமல் இருக்கிறது மூலியமாகவும், ஸோ குளோரினேட்டட் வாட்டரை வந்துட்டு பாயில் பண்ணி குடிக்கிறது மூலியமாகவும், பர்சனல் ஹைஜீன் மூலியமாகவும் நம்மளால் இதை வந்துட்டு தடுக்க முடியும். ஸோ தேர்ட் ஒன் இஸ் அக்யூட் டயேரியா, இட் இஸ் காஸ்ட் பை ரொட்டா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் வருது. ஸோ இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட், ஸோ கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் ஃபுட் ஓரல் ரூட்னால டிரான்ஸ்மிட் ஆகுது. எந்த ஆர்கன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெஸ்டைன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. இதோட சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாமிட்டிங் இருக்கும், ஃபீவர் இருக்கும், வாட்டரி ஸ்டூல்ஸ் வித் மியூக்கஸ் அதாவது நம்ம ஸ்டூல்ஸ் வந்துட்டு ரொம்ப வாட்டரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணால், ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன், ஸோ நம்மளோட ப்ராப்பரான சானிடைசேஷன் மூலயமாவும் ஹைஜீன் மூலயமாவும் நம்மளால் இந்த டிசீஸை வந்துட்டு தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிசீஸ் காஸ்ட் பை வைரஸஸ். ஸோ வாட்டர் பிரான் டிசீசஸில் வைரஸ்னால வரக்கூடிய டிசீசஸ் தான் இந்த த்ரீ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேக்டீரியானால என்னென்ன வைரஸ் பேக்டீரியானால என்னென்ன வாட்டர் பிரான் டிசீசஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இஸ் காலரா அதாவது அக்யூட் டயரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸ்னால வருது. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா, கண்டாமினேட்டட் வாட்டர் ஃபுட்டு த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ். ஸோ அந்த ஹவுஸ் ஃப்ளைஸ் மூலயமாகவும் வந்துட்டு இந்த காலரா அப்படிங்கிறது வரும். ஸோ எந்த ஆர்கன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். என்னென்ன சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்யூட் டயரியா வித் ரைஸ் வாட்ரி ஸ்டூல். ஸோ அக்யூட் நம்ம வந்துட்டு டயரியா ஆகிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்டூல்ஸ் வந்துட்டு ரொம்ப வாட்ரியாக இருக்கும். ஸோ வாமிட் வந்துட்டே இருக்கும். மஸ்குலர் கிராம்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் வந்துட்டு அப்படியே வீங்க ஆரம்பிக்கும். ஸோ நாசியாக இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அண்ட் டீஹைட்ரேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹைஜீன் அண்ட் இன்டேக் ஆஃப் ஓரல் ட்ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதாவது ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதை எடுக்கிறது மூலயமா நம்மளால் இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைஃபாய்டு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, இட் இஸ் காஸ்ட் பை சால்மோனிலா டைஃபை அப்படிங்கிற ஒரு ஆர்கனிசம்னால. ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் அண்ட் ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் ஃபீசஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ வந்துட்டு அந்த ஃபுட்டும் வாட்டர் எப்படி கண்டாமினேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்டட் பர்சனோட ஃபீசஸ்னால அது கண்டாமினேட் ஆகிருக்கும், அண்ட் த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ்னாலையும் இந்த டிசீஸ் டைஃபாய்டு வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஸோ எந்த ஆர்கன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃபீவர் இருக்கும், ஸோ ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளோட அப்டோமின்லாம் பெயினாக இருக்கும், ரொம்ப தலைவலி இருக்கும், அப்பிடைட் பசி எடுக்காது, நம்மளோட செஸ்ட் அண்ட் அப்பர் அப்டோமனில் வந்துட்டு ரேஷஸ் வந்துட்டு இருக்கும். இதான் அதோட சிம்டம்ஸ். இதை நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவெண்டிங் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் பை ஃப்ளைஸ் அண்ட் டஸ்ட். ஸோ ஃபுட்டை வந்துட்டு இந்த ஃப்ளைஸ் அண்ட் டஸ்ட்டு வந்துட்டு கண்டாமினேட் பண்ணாமல் பார்த்துக்கணும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேசிக் சானிடேஷன் ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ். ஸோ வந்துட்டு நம்மளோட பேசிக் சானிடேஷன் அண்ட் பர்சனல் ஹைஜீன் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு டிசீஸ் அதாவது காலரா அண்ட் டைஃபாய்டு தான் வந்துட்டு பேக்டீரியா காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ், வாட்டர் பிரான் டிசீஸில் பேக்டீரியா காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ்.
ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏர்ப்ரான் அண்ட் வாட்டர் ப்ரான் டிசீசஸ். ஸோ வந்துட்டு வைரஸ்னால வரக்கூடிய 5 ஏர்ப்ரான் டிசீசஸ் அண்ட் 3 வாட்டர் ப்ரான் டிசீசஸ் அண்ட் பாக்டீரியானால் வரக்கூடிய 3 ஏர்ப்ரான் டிசீசஸ் அண்ட் 2 வாட்டர் ப்ரான் டிசீசஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெக்டர் ப்ரான் டிசீசஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஒரு ஏஜென்ட்னால ஒரு டிசீஸ் காஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அதை தான் வெக்டர் ப்ரான் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏர் அண்ட் வாட்டர் ப்ரான் டிசீசஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.